ஃபஸ்ட்டு மேட்ச் உங்கள் ஹோம் கிரவுண்டில் நடந்து இப்படி போலகிறீங்க, காலைல பிறந்து பிறந்து பிறந்துட்டீங்களாடா யூஎஸ்ஏ. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வல்லரசு நாடுன்னு நிரூபிக்க போகிறானுங்களோ, அதுவும் கிரிக்கெட்டில் கூட. என்ன மாதிரி மேட்ச்சுடா காலைல. ஆரன் ஜோன்ஸ் அவன் பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் ஷாய் ஹோப் மாதிரி இருக்கிறான், போல போலன்னு பிறந்துட்டானுங்க. 40 பாலுக்கு 95 ரன்னுங்க சேசிங்களா எப்பா. கனடாவும் சொல் குத்தம் சொல்ல முடியாது. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு யூஎஸ்ஏ வர்சஸ் கனடா. காலைல 6 மணிக்கு நைட்டு இப்போ வெஸ்ட் இண்டீஸ் இப்போ போகிறீங்க, 8 மணிக்கு இது இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்போம், நடந்துட்டுருக்கோம் இந்த மேட்ச். இப்போ இந்த மேட்ச் நாளைக்கு காலைல போகிறேன். யூஎஸ்ஏ பிறந்துகிட்டானுங்களாடே எம்மா எம்மாடி ஓய். ஜேசி குட்டி ஸ்டேடியம் நியூயார்க்கில் நடந்தது இன்னைக்கு. மேட்ச் என்ன மேட்ச், என்ன மாதிரி 194 அடிச்சுது கனடா. கனடாவே 2 பிளேயர் நல்லா விளாடுனானுங்க, பேர்லாம் சரியா தெரியல. யூஎஸ்ஏ இந்த ஆரன் ஜோன்ஸ் இவன் பேர் தான் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குது. இந்தியா கூட வேற மேட்ச் இருக்குது, வேற யூஎஸ்ஏ கனடா கூட தான் மேட்ச். கோரே ஆண்டர்சன் முன்னாள் நியூசிலாந்து பிளேயரு இப்போ யூஎஸ்ஏக்கு போயிட்டாப்ல. அவரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸு 2 விக்கெட் எடுத்தாப்ல. ஆனால் வேற லெவலுங்க. அந்த ஆண்ட்ரூ ஜூஸ் அவனும் அந்த ஆரன் ஜோன்ஸ் 2 பேர், அவன் அமெரிக்கா பிளேயர், இவன் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் நினைக்கிறேன். ஆரன் ஜோன்ஸ் பிறந்து எடுத்துட்டாங்க 10-6 4 4 இங்க பார்த்தாங்க எப்போ அடி அடி அடிச்சுட்டான் அடி. என்னடா இந்தியாவுக்கே டப்பு கொடுப்பானுங்க போல யூஎஸ்ஏ. சரி கனடால ஒரு எப்படி ஒரு டீமா அப்படின்னு சரி அசித்தானுங்க. நம்ம கிட்டலாம் அடிக்கிட்டேருங்க, நம்ம கிட்டலாம் சரிப்பட்டு வர மாட்டேன், இந்தியா கிட்டலாம் சரிப்பட்டு வர மாட்டேன், கவலைப்படாதீங்க, இந்தியா கிட்டலாம் அடிக்க மாட்டேன். இருந்தாலும் எங்களுக்கு பயமாக தான் இருக்குது கடவுள். கிரிக்கெட்டிசம் பண்ணி கேம் எப்படி வேணாலும் மாறும், சொல்ல முடியாது எப்படி வேணாலும் மாறும். யூஎஸ்ஏ ஹோம் கிரவுண்டு யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ் தான் இந்த வருஷம் ஐசிசி வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ணுது. ஸ்டார்டிங் மேட்ச் முதல் மேட்சே இன்னைக்கு துவம்சம் பண்ணி ரிமார்க்கபிள் விக்ட்ரி, ரெக்கார்ட் சேசிங் விக்ட்ரி. ஆனால் யூஎஸ்ஏக்கு யூஎஸ்ஏ ஃபஸ்ட் மேட்சே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஹோம் கிரவுண்டில். ஒருவேளை அவங்க ஹோம் கிரவுண்டில் நடக்கும், அங்கே நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடிருப்பாங்க அந்த கிரவுண்டில். ஸோ நல்லா சேஸ் பண்ணி அடிச்சுட்டானுங்க. ஆனால் வேற லெவலுங்க, சரியான மேட்ச்சுங்க, குழந்தை எடுத்துட்டான். அடுத்த மேட்ச் யூஎஸ்ஏ பாகிஸ்தான் கூட, அது பார்க்கணும். சரி நான் போய் வெஸ்ட் இண்டீஸ் பப்புவாக்கிங்க பார்த்துட்டு நாளைக்கு அதை பற்றி போடுறேன். ஆனால் இன்றைக்கி சமையான மேட்சுங்க, ஹாட் ஸ்டாரில் ஹைலைட்ஸ் இருக்குது. பார்க்காத மேட்ச் பார்க்காதவங்க போய் ஹைலைட்ஸ் பார்த்துக்கோங்க. பை.